இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, லெட்சுக்கு வந்து இவங்க அப்பா அம்மா வந்து கேக் வாங்கி வச்சிருக்காங்க. அவளுக்கு வந்து இங்க வச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு. சோ இப்ப நம்ம கேக் தான் கட் பண்ண போறோம். வாங்க கேக் கட் பண்ணலாம். இந்த கேக் வாங்கியாச்சு. ஹாப்பி பர்த்டே எல்லிய மகிதர்ஷன் வச்சாச்சு. இந்தாப்பா இரு, அது டிரெஸ் கேக் வெட்டிட்டு கொடுங்க. இந்தாங்க மெழுகுத்தி வேண்டாம், போங்க வைங்க. தம்பி கூட்டு, தாத்தா கூட்டுச்சே, தாத்தா அப்படி கூட்டு கீழே வச்சு வேலை பாக்குற எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொடுத்துருங்க. கத்திய குடு, குடுக்க மாட்டான்ப்பா. நீ கிச்சன்ல இருக்கிற கத்திய வச்சு குடுத்துரு வெட்டி. அழுவா இந்தாப்பா. சோ வீட்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு, காட்டுறேன் உங்களுக்கு. சும்மா குடுப்பா. அப்படியே எடுக்கிறேன். அப்படிதான் நிறைய வீடியோ எடுக்கிறேன். அதுக்குதான் இல்ல இல்ல, இப்படியே குடுத்துடலாம். குடு, எங்க குடு, இங்க குடு. சரி, என் வீட்டுக்கு பின்னாடி தளம் போட்டு இருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்க உள்ள ஆள் இருக்க அந்த அங்க ஒருத்தங்க இருக்காங்க பாரு, அவங்களுக்கு கொடுத்துடு. செருப்பு போட்டு கொடுங்க, எல்லாருக்கும் கேக் கொடுங்க. ஆமால பின்னாடி தளம் போட்டு யாரு அந்த இன்னொருத்தங்களா வழியா அவங்களுக்கு பிறந்த நாள் நேத்து, அதனால இன்னைக்கு மாமனார் மாமியார் செலிப்ரேட் பண்ற கல்லு போட்டிருக்கு. இங்க கீழே மட்டும் கல் ஊட்டி இருக்கு, இப்ப இங்க ஃபுல்லா கல் ஊட்டி இருக்கோம். அடுத்து வந்து பெயிண்டிங் தான் நடக்கு. சரி, அப்புறம் குடுத்துறேன். கிளம்பிட்டோம். பெயிண்ட் வந்து இந்த இந்த கலர் தான் அடிக்கி வீட்டுல. இந்த சாப்பிடுங்க, பிறந்த நாள். அப்படியா, இன்னைக்கு வெட்டியாச்சு கேக்கு. அங்க ஊர்ல இருந்தோமா, இன்னைக்கு அப்பா வாங்கிடுச்சு கேக், வாங்கி வெட்டி டிரெஸ் கொடுத்தாச்சு. தம்பி பிறந்த நாளுக்கு சாப்பாடு போட்டுரும். தர்ஷன், என் பையன் பிறந்த நாளுக்கு அவங்களுக்கு சொல்லுங்க. லெச்சு, அப்பா பாத்துக்குமா.
பால் தானே ஊத்தணும், அவன் தான் காவலே வீட்டுக்கு, அவன் தான் காவலே. என்னடா டயர் எல்லாம் உனக்கு ஊத்தி வச்சிருக்கேன், அவனை பாத்துக்கிடுவா. இப்ப வரவங்க போனவங்களுக்கு பரண்டி விட்டுட்டாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டான். அதெல்லாம் நிப்பான், கொஞ்சம் பிச்சைக்காரி மாதிரி தான் இருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கேக்கெல்லாம் வெட்டியாச்சு, இப்போ தென்காசிக்கு போய்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம போகிற வழியில் நம்ம சாமி கோயில் இருக்குது, குலதெய்வ கோயில் இருக்குது. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. டீட்டெயில்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவராத்திரி எப்படி, எப்போ கொஞ்சம் க்ரௌடு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம சாமி நம்ம பட்டு சாத்தணும். நம்ம இனிமே எல்லா சிவராத்திரிக்குமே அம்மனுக்கு நம்ம பட்டு சாத்தணுங்கிற ஒரு தாட்டில் நம்ம இருக்கோம் எப்பயுமே. ஏன்னா தம்பியோட பிறந்த நாளுக்கு பட்டு சாத்தணும். ஸோ அடுத்து வர எல்லா சிவராத்திரிக்கும் இப்போ வந்து ஃபேமிலி எல்லாரும் ஒன்று சேர்ந்தாச்சு, ஒன்று சேர்ந்ததுனால அதுக்கும் பட்டு சாத்தணும். நம்ம நம்ம கெடா வெட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. மொட்டையும் போடலை யாரும், ஏன்னா மஞ்சு வந்து மாசமாக இருக்காங்க. நீங்கள் சொல்லுவீங்க மஞ்சுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படிலாம் இல்லை. இவங்களோட ரத்தங்கிறதுனால நம்ம அதை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நான் மாசமாக இருக்கும் போது எங்கள் வீட்டில் வந்து இது அது என்ன மொட்டை யாரும் தேங்காய் பழம் கூட உடைக்கலை. ஏன்னா ரத்தங்கிறதுனால நம்ம அதை பார்த்து தான் ஆகணும். மொட்டையுமே இப்போ யாரும் போடக்கூடாது. ஸோ அதனால நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம சிவராத்திரி எப்படி, சாமி ஆறுறதெல்லாம் எப்படி, இந்த வாட்டி நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் இருக்கேன். இவன் வந்து கூட்டமாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ ஒரு கிடா வெட்டு நடந்துருக்குதா என்னன்னு தெரியலையே, தூங்கு தூங்குத இல்லையா. சரி நம்ம போகலாம் சாமியை போய் பார்த்துட்டு நம்ம கேட்டுட்டு வந்துடுவோம். வாங்க சிவராத்திரிக்கு எல்லா கம்பும் வந்து ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்தாச்சுங்க பாருங்க, கம்பெல்லாம் வந்து கரெக்டாக கெட்டி இறக்கி போட்டிருக்காங்க. இதோ சிவராத்திரிக்கு என்ன சரியாகிட்டு இருக்கு, வாங்க போய் கேட்கலாம். காளை தாத்தா பார்க்க போறாரு. காளை தாத்தா எங்க தர்ஷா? காளை தாத்தா எங்க? எப்ப இருந்தாலும் சாமிக்கு போயிடும். சேப்போ முடியே எடுக்க கூடாதுங்க அம்மா. தேங்காய் பழம் உடைக்கல நாங்க யாரும் இப்போதைக்கு. நாங்க அப்பா எங்க அப்பா உடைக்காங்க, நாங்க இது வரைக்கும் உடைக்கல. தம்பி ரெண்டு பேருக்குமே நேற்று பிறந்த நாள், அம்மா வீட்டுல இருந்தாங்க அத்தை வீட்டுல.